காட்டுக்குள்ள தனியா ஒரு ஆளு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அவனை சுத்தி ஒரே மர்மமா இருக்கு. எலும்பு கூடுகளால விஞ்சம் இப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள பூதங்களோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல ஒரு மணி அடிப்பாங்க. அந்த மணியை கேட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊருக்கு வெளியில ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வரான். அவன் அந்த பூதங்களோட தலைய வெட்டி ஊர் மக்களை பாதுகாத்துட்டு வரான். அவனுக்கு அவனோட சின்ன ஒரு அஜாக்கிரதையால அவன் வாழ்க்கையில நடந்த துயர சம்பவத்தை தான் இந்த படத்துல பாக்க போறோம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது தி ஹெட் ஹண்டர். இது 2018ல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்டீரியஸ் ஹாரர் மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அப்படியே உறிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காருல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ தி ஹண்டர். ஹண்டர்னு வச்சுக்கலாம். இவரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காட்டுல வசிச்சுட்டு வர்றாரு. இப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பாருங்க. இவரோட தலையாய வேலையே ஊருக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இவருக்கு சிக்னல் வந்துச்சுன்னா, ஊருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு டீமன் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அதோட தலையை வெட்டிட்டு வர்றது அவரோட வேலை. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை எப்படியாவது பாதுகாத்து நல்லபடியா வளர்க்கணும்ன்றதுதான் அவரோட ஒரே ஆசை. என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவர் பொண்ணு அவரோட இல்ல. அடுத்த சீன்ல அவர் ஒரு கேபின்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவருக்குன்னு ஒரு குடில், அந்த குடிலுக்குள்ள வேட்டையாடின மொத்த மிருகத்தோட டீமனோட தலை வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பட்ட காயங்களுக்கு மருந்தா போட்டா அது உடனே இறக்கவர் ஆகுதுங்க. அடுத்த சீன்ல பொண்ணோட சமாதியில கட்டுறாங்க. அதுல ஒரு சின்ன ஆரோ அந்த பொண்ணோட சமாதியில போட்டு நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த படத்துல வசனங்களே எதுவும் கிடையாதுங்க. ஒரு ரெண்டு சில வார்த்தைகள் மட்டும்தான் இதுல வரும். அடுத்த சீன்ல ஒரு இடத்துல இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா அவரு இருக்கிற அந்த குடில்ல ஜன்னல் மட்டும் வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாத அவரு அந்த ஜன்னலுக்கு ஒரு கட்ட மாதிரி ரெடி பண்ணி தடுப்பா வைக்கணும்ட்டு அறத்தை அறுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு அலாரம் சத்தம் கேக்குது. அவரோ பொம்மை முழங்க நோக்கி அவர் போயிடுறாரு. குதிரை எடுத்துக்கிட்டு அந்த ஜன்னலுக்கும் சரியான முட்டு கொடுத்துட்டு போகல. போனவரு ஒரு தலையோட வராரு. நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கறத காட்டவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு டீமனோட தலையை எப்படி வெட்டுறாருன்னு காட்டவே மாட்டாங்க. நல்ல வேலை காப்பிரைட்லயும் தப்பிச்சோம். பட் அந்த தலையை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள மரத்தால சில அம்புகள் மாறி செஞ்சு ஆணி அடிச்சு வைக்கிற மாதிரி அந்த தலையை சொருவி வைக்கிறதே இவரோட வேலை. அப்படி ஒரு நாள் இவருக்கு மணி அடிக்க ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள பார்த்தா தூரத்துல ஒரு ஆளு கோட்டைக்கு வெளிப்புறம் நின்னுகிட்டு ஒரு மரம் இருக்குங்க. அதுல ஒரு அம்பு மூலியமா இவருக்கு செய்தி அனுப்புறாரு. டீமனோட முகமும் இந்த முகத்தை பட்டுக்குள்ள டீமனை வேட்டையாடணும்ன்ற மாதிரி ஒரு செய்தியும். அதை படிச்சு பார்த்துட்டு அவரு நேரா பொண்ணோட சமாதிக்கு வர்றாரு. கண்டிப்பா இந்த தடவை உன்னை அழிச்சவனோட தலைய நான் எடுத்துட்டு வர போறேன். இது நம்மளோட ரிவெஞ்சும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. டீமனோட தலையோட வராரு. அந்த டீமனுக்கு காரமான முகமும் இருக்கு. அந்த டீமனை உருட்டி விட்டு வர நேரா அது கபோர்டு பக்கத்துல போய் விழுந்துருது. இந்த சமயத்துல என்னோட பொண்ணு கிட்ட போயிட்டு பாரு, உன்னை கொன்னவனோட தலையை நான் வெட்டிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது. நான் ரிவெஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமே பீஸ்ஃபுல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நேரா வீட்டுக்குள்ள வராரு. அதுக்குள்ள இந்த பக்கம் அந்த ஜன்னல் ஒண்ணு ஆடிக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா. அது பக்கத்துல இவருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டிருப்பாரு. அந்த மருந்து மறந்து போய் அதே இடத்துல வைக்க அந்த ஜன்னல் ஆடி ஆடி இந்த கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்துருது. அதுல இருக்க ஜூஸ் எல்லாம் கீழே ஊத்த பண்ணி வச்சிருந்தா மொத்த மருந்தும் கொட்டிடுது. அந்த மருந்துகள் மொத்தமும் பண்ணி வச்சிருந்த அந்த டீமன் மேல ஊத்திடுது. அது திடீர்னு உயிர் வந்து முதுகெலும்பு மட்டும் வளருதுங்க. அந்த முதுகெலும்போட அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. இவன் பொண்ணு கிட்ட பேசிட்டு நேரா வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்தோம்னா அந்த தலைய காணும். எங்க போச்சு ஏது போச்சுன்னு தேடி தேடி பாக்குறா. முத்தியும் எங்கேயும் இல்லங்க. அவனுக்கு மரண ஒளிதான். எங்க போச்சு அந்த டீமன் தேடி தேடி பாக்குறா, அங்கேயுமே இல்ல. அந்த சமயத்துல பல நாளா செத்து போன ஒரு ஸ்பைடர் அவனோட டேபிள் மேல கிடக்கும். அந்த ஸ்பைடருக்கு ஒரு துளி மருந்து எடுத்து தயாரிச்சு வச்சிருந்த அந்த மருந்து எடுத்து ஊத்தி பாக்குறான். ஆச்சரியங்க, அந்த ஸ்பைடருக்கு உயிர் வந்து நடக்க ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாவன் இந்த மருந்து பட்டு அந்த டீமனுக்கு உயிர் வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்ட்டு படு கோவத்தோட அந்த ஸ்பைடரை அதே இடத்துல அடிச்சு கொள்றான். அவன் அந்த இடத்த விட்டு நவந்து போயிருப்பான். அதுக்கப்புறமும் அந்த ஸ்பைடர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள எல்லாம் அதோட சத்தம் கேக்கு. அது எனக்கு உடம்பு வேணும், உடம்பு வேணும், உயிர் வாழ்றதுக்கு உடம்பு வேணும்னு தேடிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப பிரில்லியன்ட். நடுவுல ஒரு குதிரையும் வச்சிருந்த குதிரையும் இறந்து போயிருக்குங்க. அதோட எலும்ப கூட என்னோட பொண்ணோட சமாதியில போட்டு வச்சிருப்பான். அந்த டீமன் என்ன பண்ணுது, நேரா இவன் சின்ன ஏரி மாதிரி இருக்கும் அதுல ஒரு பொறிய போட்டு வச்சிருப்பான். இருந்து மாற்ற சின்ன கடல்வாழ் உயிரினங்களை எடுத்து அந்த மருந்தை தயாரிச்சிருப்பான். அதுக்காக போட்டு வச்ச பொறி இன்னும் பார்த்தா வெளியில கிடக்குது. தண்ணிக்குள்ள இறங்கி தேடுறான். அந்த இடத்துல அந்த டீமன் கிடையாது. பயங்கரமான மூளை உள்ளதுங்க. அந்த டீமன் என்ன பண்ணுது, ஒரு சந்து மாதிரி இருக்கு, பெரிய மலை பாறை மாதிரி இருக்கு, இடுக்குல போய் ஒளிஞ்சுகிட்டு இது சத்தத்தை எழுப்பு டிராப் மாதிரி செட் பண்ணி வச்சு அவனை அந்த இடத்துக்குள்ள கூப்பிட்டு போகுது. அதுக்குள்ள போக முடியாது இல்லைங்களா. இவன் ஆர்மர் எல்லாம் போட்டிருப்பான். பலத்த கேடயங்கள் எல்லாம் போட்டத்தையும் எடுத்து போட்டுட்டு உள்ள போறான். போனா அந்த டீமன் அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அந்த டீமன் அந்த சமயத்துல அவனால பிடிக்க முடியும். எஸ்கேப் ஆன டீமன் நேரா போயிட்டு அவனோட பொண்ணோட சமாதி இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு உடம்பு வேணும் உடம்பு வேணும்னு பொண்ணோட சமாதிக்கு போய் அதை குழி தோண்டி எடுத்து அது ஆல்ரெடி எலும்பும் குடுமா இருக்கும், அதுக்கு உயிர் கொடுக்க நினைக்குது.
அந்த எலும்பு கூட எழுந்து நிக்குதுங்க. இத அவன் கண்டுபிடிச்சிடுறான். பொண்ணோட சமாதிக்கு ஓடி வரான். அதுக்குள்ள இது குழி நோண்டி பொண்ணு சமாதியில இருந்த எலும்பு கூடோட தப்பிச்சிருது. பிச்சு காட்டுக்குள்ள அங்க இங்க போக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். வேட்டைக்காக அதாவது இவனோட உணவுக்காக ஒரு பொரிய கூட செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த பொரியல பார்த்தா தண்ணிக்குள்ள டிராப்புக்காக ஒரு மிருகத்தோட உடம்பு போட்டு வச்சிருப்பான் இல்லைங்களா. அந்த மிருகத்தோட தலை அங்க இருக்கு. அப்படியே ஒரு ஒரு இடமா தேடி தேடி போறான். அதோட வாய்ஸ் மட்டும்தான் கேக்குதே ஒழிய இவனால அதை கண்டே பிடிக்க முடியல. ஒரு வழியா அது என்ன பண்ணுது, பொண்ணோட உடம்போட திரும்ப அதே மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு வீட்டுக்குள்ள போடாம வெளியிலே போட்டு அந்த தலையை ரெண்டா வெட்டிடுறான். அதுக்கப்புறம் பொண்ண போய் அடக்கம் பண்றான். அது மொத்தமும் எலும்பு கூடுகளா மட்டும்தான் இருக்கு. அதையும் ஃபீலிங்ஸோட அடக்கம் பண்ணிட்டு நேரா வந்து முதல்ல இந்த ஜன்னலுக்கு முட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு ஜன்னலுக்கு ஒரு கட்டையை அறுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பலத்த சத்தம் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள இவன் அந்த டீமனுக்காக ஆணி அடிச்சு வச்சிருப்பான். பட் அந்த ஆணியில அந்த டீமனோட தலைய சொருக மறந்துருப்பான். இந்த சமயம் பார்த்தா அந்த ஹண்டரோட தலை அந்த இடத்துல சொருகப்படுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டீமனுக்கு திரும்ப உயிர் வந்து ரெண்டா வெட்டினதுக்கு அப்புறமும் அதுக்கு தேவைப்படுறது உடம்பு மட்டும்தான் இல்லைங்களா, அடி தலை இருக்கு. இவனோட உடம்ப அது ஆட்கொண்டுருச்சு. இவனோட தலைய அடிச்சு வச்சிருக்க ஆணியில சொருக்கிட்டு அந்த டீமன் வெளியில போகும்போது இந்த பாடி எனக்கு தான், பாடி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வேலையை எடுத்தோம்னா அதை ப்ராப்பரா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போகணும். ஒரு வேலையை கம்ப்ளீட்டா முடிக்காததுனால அவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சுங்கறத படத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க. படத்துல டைலாக் எதுவுமே கிடையாது. பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமான த்ரில்லரோட இந்த ஹாரரோட இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த ஹாரர் த்ரில்லர் மூவி, உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.